இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இந்த காங்கிரஸ் கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க. சட்டசபை தேர்தலில் காங்கிரஸோட திமுக கூட்டணி வைக்காது, நீ வேணா எழுதி வச்சுக்க. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தர்மத்திற்கு புறம்பாக திமுக செயல்படுகிறது என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் அக்கட்சியின் மாநில சட்டமன்ற குழு தலைவர் கே ஆர் ராமசாமி நேற்று கூட்டாக அறிக்கை வெளியிட்டனர். இந்த அறிக்கையால் திமுக காங்கிரஸ் கூட்டணியே பிளவுபடுமோ என்ற அச்சத்தையும் இரு கட்சிகளிடையே ஏற்படுத்தியது. திமுக ஒரு மாவட்ட பதவியோ துணை தலைவர் பதவியோ இதுவரை வழங்கவில்லை என குறிப்பிட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்ட இடங்களில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அது தலையில்லாத முண்டமாயிருச்சு காங்கிரஸ். இதுவரைக்கும் தலைவனை தேர்வு செய்ய முடியல, அப்படித்தான் அவங்க நிலைமை. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிடம் தாம் ஏமாற்றப்பட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி உணர்ந்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் பேட்டி அளித்துள்ளார். திமுகவிடம் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி ஏமாளியாக இருப்பதாகவும் இதை டெல்லி காங்கிரஸ் தலைமை நன்கு உணர்ந்துள்ளது என ரவீந்திரன் துரைசாமி விமர்சித்துள்ளார். இப்ப அவங்க என்னன்னா, அதிக பெரும்பான்மையோட 303 இடம் கூட்டணியோட சொத்து 353 இடத்துக்கிட்ட அவர் வென்று வந்துட்டாங்க. பிஜேபி இருக்குது, இப்ப இந்த காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க கோவப்படுவாங்க நினைக்குது திமுக நினைக்க. நம்ம எதுக்கு எதா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ ஒத்து போயிருவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரே நேரத்தில் 1000 அதிகாரிகள் அறிக்கை ரைட போடுவான். சிதம்பரம் திருநாவுக்கரசு போன்றவர்கள் வந்து ஆட்சியில பங்குனாதான் காங்கிரஸ்ல 2021 கூட்டணிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. சட்டசபை தேர்தலில் காங்கிரஸோட திமுக கூட்டணி வைக்காது, நீ வேணா எழுதி வச்சுக்கோ.